தேகத்தில் உள்ள களிம்பு நீங்கினால் உள்ளம் தூய்மையாகும் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். சொல்றான், வாளறிவன் தூய்மையான அறிவுள்ளா இருக்கான். யார் அவன்? மனமாசற்றவன். தேக பந்தத்தை நீக்கி விட்டான், காமத்தை வென்று விட்டான், மூலாதாரத்தில் மூன்றுலும் கணலை காலால் எழுப்பி விட்டான். அவன் அந்த அழறி அந்த அனல் என்ன செய்து உடம்பு இருக்கிற கசடுகள் நீக்கி விட்டது. தேகத்தில் இருக்கிற கசடுகள் அசிங்கம், களிம்பு, களிம்பு நீங்கி விட்டது. எண்ணம் தூய்மையானது. எண்ணம் தூய்மையானதுனால் அவனை பிடித்துக்கொள். நற்றால் அவனுடைய திரு அவனுடைய தாள் என்ன காரணம்? அந்த தாள் இருக்கல்லவா உண்மை புலர்ந்து அவனுடைய திருவடி. அது பிறவி பிணியை உடைத்தெறியும் வல்லமுள்ள திருவடி. அது நம்ம செய்த பாவத்தை பொடியாக்கக்கூடிய திருவடி. அது நற்றால் நன்மையை தரக்கூடிய தாள், நன்மை செய்யக்கூடிய திருவடி. பணிதல் வேண்டும் உனக்கு. உன் கல்வியெல்லாம் தள்ளிவிடு, பெரியோரை பணிந்து கொள். வள்ளுவன் கருணை கொண்டு சொன்னதாகும். பிள்ளைகளே, பெரியோரை புரிந்து கொள்ளுங்கள், திருவடியை பணிந்து கொள்ளுங்கள், ஜென்மத்தை கடைத்திட்டுக் கொள்ளுங்கள், நரகத்து செல்லாதீர்கள். மீண்டும் கருப்பைக்கு செல்ல வேண்டாம். கருப்பைக்கு சென்றால் மறுபடியும் அந்த பத்து மாத தீட்டில் தான் நீ தோன்றுவாய். இன்னொருத்தனுடைய விந்தியில் தான் நீ சார வேண்டும். துர்நாற்றம் உள்ள விந்திலும் துர்நாற்றம் உள்ள கருது தீட்டிலையும் கருப்பையில் தான் நீ சேர வேண்டும். மறுபடியும் கருப்புக்கு தான் செல்லுவாய். அதென சந்தனமாக இருக்கும்? இல்லை, நாற்றம் உள்ளது. தாய்மார்கள் வருத்தப்படக்கூடாது, உள்ளதை சொல்லுகிறேன். அப்படியேப்பட்ட துர்நாற்றத்துக்கு மறுபடி போகாமல் இருக்க வேணுமல்லவா? அதுக்கு என்ன உபாயம்? அதுக்கு பெரியவர்கள் ஆசி வேணுமல்லவா? பெரியவர்கள் ஆசை வள்ளுவனும் மனம் இறங்கி சொல்லுகிறான். பிடித்துக்கொள் அவனுடைய திருவடியை, பிடித்துக்கொள் அவனுடைய திருவடியை. பிடித்தால் மனமாகி அற்றுப்போகும், பதவாசம் அற்றுப்போகும், விகாரம் அற்றுப்போகும், மூலாதாரத்தில் கனல் தோன்றும், குண்டலியில் அசையக்கூடிய தன்மை அறிந்து கொள்ளலாம், எடைகளுக்கு எடையையும் எடைவிங்களையும் எழுத்தறிந்து கொள்ளலாம், கடையில் சுழிமனை கவாலமும் தெரிந்து கொள்ளலாம். பிடித்து கொள்ளுங்கள் பிள்ளைகள் என்று சொல்வது போன்றிருக்கும். அவன் சொல்லுகிறான், பிடித்துக்கொள்ளுங்கள் பிடித்துக்கொள்ளுங்கள். நற்றால் நன்மையை தரக்கூடிய திருவடி அது. அது காலனை வெல்லும் வல்லமுள்ள திருவடி. தூய்மையானவுடைய திருவடி காலனை வெல்லும் திருவடி. நம்ம வேணையெல்லாம் பொடியாக்கும் திருவடி, செல்வத்தை தரக்கூடிய திருவடி, சிறப்பறிவை தரக்கூடிய திருவடி, அஞ்சா நெஞ்சம் தரக்கூடிய திருவடி, யமனை அன்பு யமனை கண்டு அஞ்சா நெஞ்சம், வீர உணர்ச்சி தரக்கூடிய திருவடி, எல்லாம் தரவுள்ள திருவடி. நற்றால் நன்மை தரக்கூடிய திருவடி. சொல்றான் வள்ளுவன், கற்றதினால் ஆய பயனன் கொள், உலக மக்களையே கற்று என்ன ஐயா பயனாக. செத்து போயிடுவிடா தம்பி, செத்து போயிடுவேடா பிள்ளைகளே, செத்து போயிடுவேடா நீ, செத்து போயிடுவடா, செத்து போயிடுவடா அடைமகனே, செத்து போயிடுவடா, பிடித்து கொள்ளடா, பெரியவங்க இருந்தது பிடித்து கொள்ளடா. என்னுடைய திருவடியை பிடித்து கொள்ள, அல்லது திருஞான சம்பந்தன் திருவடி, ஏழாவது அவையார் திருவடி, ஏழாவது அகத்தீசன் திருவடி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுதுப்பா. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.